வரவேற்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற என் அன்புக்கினிய நகரச் செயலாளர் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அனைத்து தோயமை கட்சிகளினுடைய முன்னோடிகளே, அருமையண்ணன் ஹார்வனண்ணன் அவர்களே, எல்லோருடைய அறிமுகம் இருந்தாலும் பெயர்களை குறிப்பிடுவதற்கு காலக்கெடு அனுமதிப்பதில்லை என்ற வேதனையோடு இந்த கூட்டத்தினுடைய முக்கிய அம்சமாக ஓரிரு கருத்துக்களை உங்கள் சபையிலே சமர்ப்பித்து செல்ல இருக்கிறேன். எனக்கு முன்பு பேசியவர்களெல்லாம் காங்கிரஸ் பெரியக்கத்தினுடைய தோழர்கள், இதர தோயமை கட்சியினுடைய தலைவர்கள், நாட்டினுடைய நிலைமை, சகோதரத்துவம், மதச்சார்பின்மை, சுதந்திரத்தை பற்றி பேசினார்கள். நாடு உருவாக்கப்பட்டு இந்த நாட்டினுடைய அரசியல் நிர்ணய சபையில் டெமோக்ராட்டிக் என்ற வார்த்தை முன்கூட்டியே இருந்தது. சுதந்திரம் என்ற வார்த்தை, சோசியல் செகுலர் என்ற வார்த்தை 1952 ஆசியாவின் ஜோதி ஜவஹர்லால் நேரு அவர்களின் காலத்தில் அந்த சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. அந்த சோசியல் டெமோக்ராட்டிக் என்ற வார்த்தையை வைத்து கொண்டு ஹமார் ஆத்மி கடையாக ஓட் தாலோ என்று சொல்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பது நினைத்து கொள்ளுங்கள். என் அன்புக்கினிய இஸ்லாமிய இளைஞர்களே, நெஞ்சங்களே, ஒன்றை வைத்து கொள்ளுங்கள். 4 முஸ்லிம்கள் எம்எல்ஏ ஆவதும் 2 பேர் எம்பி ஆவதும் மட்டும் அரசியல் அல்ல. ஒரு பெரும் கட்சி, ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தினுடைய சபை. நாம் சிறுபான்மை சமுதாயத்தினுடைய தனித்தன்மையையும் கலாச்சாரத்தையும் அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கிறார்களே தவிர, ஆட்சி மட்டுமே குறிக்கோள் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஒரு முறை சொன்னார்கள், மேலே போடப்படுகின்ற துண்டு பதவி, கைலி கட்டப்படுகின்ற வேட்டி தான் கொள்கை என்று சொன்னாரே. இன்றைக்கு உங்களை நாடி வரக்கூடியவர்கள் வேட்டி இல்லாமல் தொண்டை மட்டும் போட்டி கொண்டு வருகிறார்கள் என்பது நீங்கள் மறந்துவிடாதீர்கள். நாங்கள் வேட்டியுடன் இருக்கிறோம் என்று சொன்னால், ஆட்சி மட்டும்தான் தேவை என்று சொல்லி இருந்தால், 98 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்து கொண்டு தமிழ் இனத்தினுடைய போராளியாக மறையும் வரை இருந்த தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய புதல்வர் நினைத்திருந்தால் பாஜகவுக்கு அசைவு காட்டி ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்க முடியும், ஆனால் அமரவில்லை. ஆம்பூரை நாடியே இத்தனை அம்புகள் ஏன் பாய்கின்றன என்று சொன்னால், எளிமையானவர்கள், தொழிலாளர்கள், பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், சிறுபான்மையினர்களை ஏமாற்றி விடலாம் என்று கருதுகிறார்கள். ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஈட்டின் முனையில் நிறுத்திய போதும் ஈமானை இழக்காத சமுதாயம் என்று பெயர் பெற்றதோடு மட்டுமல்ல, அவர்கள் ஆசை வார்த்தை கூறுகிறார்களே தவிர, இன்றைக்கு தினகரன் அவர்களினுடைய செய்தியிலே அமமுகவினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டால் அதிமுகவும் பாரதிய ஜனதாவையும் நாங்கள் தலைமையேற்க தயாராக இருக்கிறோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதிலே கூட்டணியில் இருக்கின்ற ஒரு சில தம்பிமார்கள் தெருவிலே சென்று ஒவ்வொரு வாக்காளரையும் சந்தித்து எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவனை வாக்களியுங்கள் என்று சொல்கிறார்கள். இது வேறு நகரத்தில் நடக்கும், இது வடநாட்டில் நடக்கலாம், தமிழ்நாட்டில் சத்தியமாக நடக்காது. ஏனக்கா மரபுன்றது ஒன்று இருக்கு ஐயா, மரபு. அந்த மரபை மதிக்கக்கூடிய குணம் படைத்தவர்கள். கடவுள் இல்லை என்று பெரியார் சொன்னால், அவரால் பக்குவப்படுத்தப்பட்ட அண்ணா சொன்னார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொன்னாரே. தந்தை பெரியார் கடவுள் இல்லை என்றா சொன்னார், சமூகத்தில் மனித பிறப்பில் மானுட சமுதாயத்தை பிளவுபடுத்துகின்ற கடவுள் என்றால் அந்த கடவுள் இல்லை என்று சொன்னவர் தான் பெரியார். எனவே தான் மீலாது விழாக்களில் வந்தார்கள், ஜாதி வேறுபாடு இல்லாத ஒரு போதகராக இந்த உலகத்துக்கு அறிவொளியாக இருந்த பெருமானாரினுடைய பிறந்த நாள்
மாணவியாக்களில் பெரியார் கலந்து கொண்டார்கள், நாவலர் நெடுஞ்செய்யன் அவர்கள் கலந்து கொண்டார்கள், நாவுக்கரசர் நாஞ்சிலார் கலந்து கொண்டார்கள், ஈவிகே சம்பத் அவர்கள் கலந்து கொண்டார்கள், தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டார்கள். உலமாக்களுக்கு நலவாரியம் வழங்க வேண்டும் என்று கேட்டவுடன் பூசாரிகளுக்கு நலவாரியத்தை போல இதுவும் தாருங்கள், மிகவும் மிகவும் வசதியற்ற நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் உலமாக்கள் நலவாரியம் தந்தார்கள். உலமாக்கள் நலவாரியத்திற்கு வந்த தளபதியை நான் இன்றைக்கு கேட்டுக்கொண்டேன், ஐயா மூளை வளர்ச்சி குன்றியவர்கள், மென்டலி டிசேபிள் குழந்தை வந்துட்டு இவன் மூளை சரியில்லாத குழந்தை அப்படி 3 மாசத்துல தெரிஞ்சிடுது. இதுக்காக வந்துட்டு 1857 போட்ட ஒரு சட்டத்தை வச்சு 5 பேர் இதுக்கு கமிட்டி இருக்கணும், 25 வயசு ஆகி இருந்தால் தான் ஊனமுட்ட மன வளர்ச்சி குன்றியவருக்கு உதவித்தொகை கொடுக்க முடியும்ன்ற சட்டம் இருக்கு ஐயா, இது மனித குலத்திற்கே அவமானமாக இருக்குன்னு சொன்னான். 28 மணி நேரத்தில் ஒரு சட்டத்தை போட்டு தந்தவர் வருங்கால தமிழகத்தின் விடவில்லை நம்முடைய தளபதி MK ஸ்டாலின் அவர்கள். ஆம்பூர் கதை என்னன்னா, திடீர்னு நம்ம தேமுதிகால ஒருவரும் நகரமன்ற தலைவருக்கு முஸ்லீமை அறிவிச்சிட்டாங்க. பத்திரிகையாளருங்களா, அப்போ நான் MLA இல்லை, செகண்ட் டைம் என்ன இப்படி ஆயிட்டேன். அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து விஜயகாந்த் அண்ணனுடைய மச்சாங்கிட்ட ஃபோனில் பேசி, ஐயா இது நம்ம ஊர் மரபு ஐயா, எங்கள் பெரியவங்க செஞ்சதெல்லாம் சட்டத்தை விட இந்த மரபு மேன்மையானதுன்னு சொன்னோம். இவங்க பிஜேபி கூட இருந்துட்டு நாங்கள் ஓட்டு வாங்கிடுவோன்ட்டு சொல்கிறாங்களே, பிஜேபி கூட இருந்துட்டு ஓட்டு வாங்க முடியுமான்றது என்னை விட தெளிவாக ஆனந்த அண்ணன் சொல்லுவார், MR அண்ணன் சொல்லுவார். எனவே ஆட்சி மட்டும் குறிக்கோள் திமுகவுக்கு இல்லை, ஆட்சி குறிக்கோளிஞ்சுனா எப்போ பிஜேபிக்கு செய்கை காட்டிட்டு இவர் முதல்வர் ஆகியிருக்கலாம், அது இல்லை. நாட்டினுடைய மதச்சார்பின்மை சகோதரத்துவத்தை பேணி காப்பதற்காக நாட்டிலே இந்த ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் அல்ல, இது பொதுவாக எப்போவுமே இந்த கட்சி வரும் அந்த கட்சி வரும்ன்ட்டு கொள்கை பேசுவாங்க, ஆனால் இது எங்கள் தமிழினத்தை குழி தோண்டி புதைப்பதற்காக சதி செய்கின்ற ஒரு கும்பலை தமிழகத்தில் இருந்து விரட்டி எடுப்பதற்காக தான் இந்த தேர்தல் இருக்கிறது என் அன்புக்கினிய தோழர்களே. எனவே உங்களுடைய பொன்னான வாக்குகளை கலைஞரின் இதயமான உதயசூரியனுக்கு வாக்களித்து நல்லாட்சி மலர உதவுங்கள், சகோதரத்துவத்தை பேணி காக்க வாருங்கள், இறைவனை வணங்கி வாழ்வோம், எளியோருக்கு வழங்கி வாழ்வோம், எல்லோரிடமும் இணங்கி வாழ்வோம் என்று கூறி உதயசூரியனை மறவாதீர்கள் மறவாதீர்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வசலம்.